தலைவர் எல்லா வயதினருக்கும், சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதை கொடுப்பார். இதோட ஒரு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது, டவுன் டு எர்த்னு சொல்லலாம். ரஜினிகாந்த் சார், வடிவுக்கரசி, அதிரடி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. வடிவுக்கரசி மேடம் பார்த்தீங்கன்னா, அவங்க தலைவர் கூட அம்மாவாக நடிச்சிருக்காங்க, அண்ணியாக நடிச்சிருக்காங்க, அப்புறம் பாட்டியாக நடிச்சிருக்காங்க, எல்லா விதத்துலேயும் நடிச்சிருக்காங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகை. இவங்க வந்து ஒரு நாள் தலைவர் ஷூட்டிங்கில் இருந்தப்போ அவங்க கெஸ்ட்டு, அதாவது அவங்க சொந்தக்காரங்களோ இல்லை பக்கத்து நெய்பரோ எல்லோரும் வந்திருக்காங்க தலைவரை பார்க்குறதுக்கு. அவங்க, நீங்கள் தலைவர் கூட நடிக்கிறீங்க அப்படின்னு அவங்க கேள்விப்பட்டதும், தூரத்தில் இருந்தால் பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க. வடிவேரசி மேடம் சொல்லியிருக்காங்க, இல்லை இல்லை நேரடியாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்துக்காங்க. காலையிலே வந்திருக்காங்க, சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. இவங்க போய் சொல்லாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு கூச்சப்பட்டுட்டு இருக்காங்க. சார் எதனா சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சாரு கிளம்பிட்டு எல்லாம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு காரில் கிளம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கார்ல இருந்து ஓடி வந்திருக்காங்க அவங்க சொல்றாங்க. பார்க்க வந்தாங்கன்னு சொல்லி கூட முடியலங்க, கார்ல இருந்து இறங்கி ஓடி போய் அவங்க கிட்ட சாரி கேட்டு. அந்த மாதிரி நம்ம தலைவருடைய அந்த குணம், அதாவது ஏதோ ஒரு குழந்தை அழுகுதுன்னு சொன்னோடனே யார் குழந்தை அழுகுது அப்படின்னு கேட்டதும் அவங்க வடிவுக்கரசி சொல்ல வந்தாங்களாம், உங்களை பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொன்னது என்ன, அப்போ கட கட கடன்னு இறங்கி ஓடி கார்லேருந்து போய் அவங்க கிட்ட சாரி கேட்டிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். லிட்ரலி அதுங்களாம் அழ ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ, நாங்கள் நினைக்கவே இல்லை, நாங்கள் மிகப்பெரிய ஃபேன் சார் உங்களுக்கு, நாங்கள் சும்மா தூரத்துலேருந்து பார்த்துட்டு போகலாம். தலைவர் சாரி கேட்டதும் அவங்கெல்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம், என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நாங்கள் தூரத்துலேருந்து உங்களை பார்த்துட்டு போகலாம், பார்த்தா நீங்கள் எங்கக்கிட்ட வந்து சாரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதறிட்டாங்களாம். இதுதாங்க தலைவருடைய குணம். அதுக்கப்புறம் சொன்னாங்களாம், ஏமா வடிவுக்கரசி மேடம்கிட்ட, வடிவுக்கரசி நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அவங்க என்ன பார்க்க வந்தாங்கன்னு, நீங்கள் ஏன் சொல்லலை பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருப்பாங்க, ஃபேமிலினா லேடிஸு குழந்தைங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. பாருங்க, டவுன் டு எர்த்னா இதை விட என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியும்? கரெக்ட், யார் குழந்தையா அழுது, ஏதோ ஒரு மெசேஜ் வந்தால் இவர் பார்த்து. அதுதான் சொன்னாங்க, தலைவருடைய அந்த குணம், எல்லாரையும் மதிக்கும் அந்த குணம், அந்த குணத்தை இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், தலைவருடைய குணம் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றத செலக்ட் பண்ணிங்க. தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனலுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு மகத்தான ஆதரவுக்கு மிக்க நன்றி. பை பை. ஜெய்ஹிந்த்.